கொஞ்சம் கஷ்டமாகவே கேட்போம். நாலாவது க்வெஸ்சன், நீங்கள் இருவரில் யாராவது உடைந்திருக்கும் போது மற்றவர் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களா? இனி என் குழந்தைய நான் எப்படி பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன்? அவ்வளவு எல்லாமே முடிஞ்சு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேதா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எந்த மீடியா உன்னை போலின்னு சொல்லிச்சோ அதே மீடியா வாயால உன்னை பெஸ்ட்னு சொல்ல வைக்கிறேன். ஐ ப்ராமிஸ். அப்ப இதுவும் நான் இருக்கு. நான் தான் க்வெஸ்சன் ரொம்ப சிம்பிளா கேட்டேன் என்னன்னு தெரியல. அப்புறம் என்ன, அதே சேர் தான், நம்ம அதே கைதிட்டு தான் தட்டுங்க. மீண்டும் வெற்றி. அடுத்த கேள்வி, எதிர்பாராத வேளையில் ஒருவருக்கு ஒருவர் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? விக்ரம், இங்க இங்க பாருங்க, முன்னாடி பாருங்க, ஸ்கிரீன்ல உங்களுக்காக தான் இந்த காஸ்ட்லி சர்ப்ரைஸ். நீங்க திருப்பி கொடுத்தது வேலைய மட்டும் இல்ல, என் லைஃப். Thank you so much, விக்ரம். தம்பி, இன்டர்வியூ தொடங்கி விட்டது, அடுத்த அப்பாயின்மெண்ட் தான். பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்கா கைதிட்டீங்க. மாப்ளே சூப்பர். கடைசி கேள்வி, இதுவரைக்கும் நீங்க வாங்கின கிஃப்ட்லேயே பெஸ்ட் கிஃப்ட்ன்றது உங்க பார்ட்னர் கொடுத்ததா? வழக்கம் போலதான், கொஸ்டின் முடிஞ்சுன்னா ரெண்டு முகம் பார்க்கும், அங்கேயே உட்காந்துருக்கும்.